உதாரணம் நீ இப்ப பண்ணாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிடிச்ச டாபிக்ல ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, கேட்டரிங் இண்டஸ்ட்ரி. என்னடா இன்னைக்கு இன்னும் வரலையே சாப்பாடு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க மேம். உங்க வணக்கம் தரணி மேம். வணக்கம் மேம். வணக்கம் திவ்யா வணக்கம். மேம். குட் மார்னிங் சொல்லலாம், குட் நைட்டும் சொல்லிக்கலாம். இல்லைங்க மேம், குட் மார்னிங் தாங்க மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். நம்ம குட் மார்னிங். முழிச்சிருந்தா மார்னிங், தூங்கி இருந்தா குட் நைட். குட் நைட். குட் மார்னிங் மேம். உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கோயம்புத்தூருங்கிற ஒரு அழகான ஊருங்க கோயம்புத்தூருங்கிறது. அதுல ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொன்னா டவுன் ஆளுங்க. அந்த டவுன் ஆளுங்கிற ஒரு ஏரியா வந்து மிக நெருக்கடியும் அதிகமான பாப்புலேஷன் இருக்க ஏரியா. அந்த ஏரியால வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும், பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். அந்த ஏரியால ஒரு சின்ன வீடு, சின்ன வீட்டுல ஒரு ஒரு ரூம்ல இருந்து ஒரு 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 ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவருக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். அப்படியே வடிவேலோட பிரின்சிபல் தான். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சா 6 மணிக்கு மேல 1 இன்ச் கூட ஆட்டோ ஓடாது. அந்த பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர், அவரு தான் ஒரு குடும்ப தலைவன்ங்க. அந்த தலைவனோட தலைவி வந்து பாத்தீங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்ற ஒரு தலைவி. வீட்டுக்கார என்ன சொல்றாரோ அதுபடி 1 இன்ச் கூட மாறாம குடும்பத்தை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க, ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் வீட்டுக்கார பேச்சை கேட்கறதுக்கான ஒரு நல்ல தலைவி. அந்த தலைவி வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு அழகான பொண்ணுங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்குங்க. எப்பவுமே எல்லா அப்பா அம்மாக்கும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைதான். ஆனா ஃபைனான்சியலி எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது. நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு முக்கியமா சப்போர்ட் பண்ணாது. அது வந்து உலக நீதிங்க. அவங்க வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேல யூஸ்வலா எப்பவும் போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்தி விட்டு 10th வரைக்கும் நல்லா படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிப்ளமோ காலேஜ் +1 +2க்கு கட்ட முடியாத போது டிப்ளமோ வந்து அப்போ வந்து 2002 இல்லைங்க, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2000 தான். 2000 ரூபா 1500 ரூபா தான் டிப்ளமோ கோர்ஸுக்கு. அதை படிச்சாவே ஒரு உமன்ஸ் பாலிடெக்னிக்ல படிச்சாலே எப்படியோ பொண்ணு தொழில்நுட்பமாவது கத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கும் அப்படின்னா அவங்களோட கான்செப்ட்ல படிக்க வச்சு அதுக்குள்ள ஒரு நல்ல வரன் வந்தோடனே கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்து சொல்லி கொடுத்தது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். கட்டி கொடுக்கும் போது ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. அங்க போனா இதே மாதிரி விடிய காத்தால 4 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்த ஒரு குடும்ப ஒரு பொண்ண திடீர்னு 4 மணிக்கு எழுப்பும் போது ஒரு வித்தியாசமா, என்னடா 4 மணிக்கு எந்திச்சு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் இருக்குமே, என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அங்க போய் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பழகி அந்த சூழ்நிலையும் அந்த வீட்டோட எல்லா விஷயத்தையும் பழகி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு 2 அழகான ஆண் குழந்தைங்க. அந்த வீட்டோட தலைவர் அவரோட அந்த பொண்ணோட கணவரோட அப்பா மாமனார் வந்துங்க ஒரு சமையல் ஜாம்பவன்னு சொல்லலாம், சமையல் வல்லுநர், மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதாவது ஒரு 40 இயர்ஸா அவர் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமையல் வல்லுநர். அவர் வந்து சமையலை வந்து தொழிலா பார்க்கல, இட் இஸ் ஏ சர்வீஸா பார்த்தாரு. அந்த சமையலை வந்து தொழிலாவே பார்த்தது கிடையாது. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அதை சாப்பிட்டு அவங்க திருப்தி பட்டாங்கன்னா அதுல கிடைக்கிற ஆனந்தம் எதுவுமே இல்லைன்னு அதை சொல்லி சொல்லி அந்த குடும்பத்தை கொண்டு வந்தவர். அந்த குடும்பத்துல அந்த அந்த பொண்ணு வந்து அந்த கணவருக்கு பக்கபலமா இருந்து அந்த கேட்டரிங் ஃபீல்ட இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த கதையோட ஹீரோயின் நான் தாங்க. அது ஹீரோ எங்க வீட்டுக்காரர் தாங்க. அந்த குழந்தையே நீங்க தாங்கங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க. அதுல ரொம்ப ஹைலைட்டா சொன்னீங்க, நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா. இல்லைங்க மேடம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரம், நம்மளும் முழிச்சுக்கணும் அவங்களும் முழிச்சுக்கணும். முழிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணுமே, போர் அடிக்கல ஒரே மாதிரி சொல்லிட்டு இருந்தா. இல்லைங்க சீரியஸா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னப்ப அந்த குழந்தைதான் நீங்களும் நினைச்சேன், ஆனா அதுல அடுத்து வந்த குழந்தைதான் நீங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சு. ரெண்டு பொண்ணுங்க, அதுல ரெண்டாவது பொண்ணு நாங்க. சந்திர உயர் கேட்டரிங்க. என்னோட மாமனார் வந்து எனக்கு நல்ல மிகப்பெரிய குரு அப்படின்னா அவரு தாங்க. அந்த குரு வந்து நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் போது சில டைம்ல ஆண்டவனுக்கு பொறுக்காது, கட் பண்ணி விட்டுருவாரு. அவர் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தாரு, அதுக்கப்புறம் இறந்துட்டாருங்க. கத்துக்கிட்டது நான் 2 வருஷம் தான் கத்துக்கிட்டு முடிஞ்சுது அவர்கிட்ட. அப்புறம் அந்த இறந்தவொடனே எங்களுக்கு லேக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் 2016ல தான் நான் ஜனவரி மாசம் கேட்டரிங் ஆரம்பிச்சேங்க. அவரோட பேர்ல என்னோட வாழ்க்கையின் லட்சியமே அவரோட பேர்ல இதை சக்சஸ்ஃபுல்லா என்னோட லைஃப் டைம், அதுக்கப்புறம் என்னோட பரம்பரை பரம்பரையா அது தொடரணும்ன்றது தாங்க. அதே மாதிரி அவரோட பேர்ல ஒரு சர்வீஸ், இப்ப எப்படி சாந்தி சோசியல் சர்வீஸ் இருக்கிற மாதிரி சந்திர உயிர் கேட்டரிங் சர்வீசஸ் கண்டிப்பா வைக்கணும்.
சார் சொன்ன மாதிரி காசு இல்லாமல் கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்காது. மினிமம் வேல்யூ போட்டு அந்த ஃபுட்டை கொடுக்கணும். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு இல்லாதவங்களும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னோட லட்சியங்க. என்னோட கேட்ரிங் பேர் வந்து ஸ்ரீ சந்திரவீர் கேட்ரிங்க. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து லேக் ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷம் நமக்கு சுத்தமாக சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க சுத்தமாக தெரியாது. முதல் நாள் போனோடனே பருப்பு வைமா சமைக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஏன்னா மாமியார் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு, அவங்க ஒரு உமன் என்டர்பிரனர் தான், ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் வயசானனால பெட் ரிட்டர்னு, நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணி அவங்க பெட் ரிட்டர்னால மாமனார் தான் எல்லாமே சமைப்பார், வீட்லேயும் பார்ப்பாரு, அவரோட கிச்சனையும் பார்த்துக்குவார். அப்படி இருக்கும்போது வெய்மான்னு சொன்னோடனே நான் துவரம் பருப்பு பதிலாக கள்ளப்பருப்பு வச்சுட்டேன். கள்ளப்பருப்பு தூக்கி பருப்பு வச்சோன்னே அவர் போய் பார்த்தாரு, என்னடா ஏதோ முறைக்கிறாருன்னு பார்த்தா, ஓ அப்புறம் தான் தெரிஞ்சது துவரம் பருப்பு வேற கள்ளப்பருப்பு வேறன்னு, அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த என்னை வந்து இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சமையல் ஒரு 5000 பேருக்கு சமைக்கினாலும் நான் சமைப்பேன். அந்த அளவுக்கு என்னை ட்ரெயின் அப் பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஒரு அருமையா சமைச்சு தருவேன். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டினாலதான் எனக்கு இது கத்துக்கிட்டதுக்கு முக்கிய காரணங்க. ஏன்னா எனக்கு நான் நல்லா இருந்தாதான் சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அப்ப எப்படி சமைப்பேன், நல்லா மட்டும்தான் சமைக்க முடியும், நல்லா இல்லாம சமைக்கவே தெரியாது. அது அந்த மாதிரி ஒரு நல்லா சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வீட்டுல இருக்கும்போது இருந்த வாழ்க்கைக்கும் நம்ம போற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வீட்டுல படிக்கிறது நல்லா தூங்குமான்னு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திடுறாங்க, அதனால போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். சமையல் தெரியறதுல, கோலம் போட தெரியறதுல, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்பார்ட்மெண்ட்ல வெறும் வாசலே இல்லை அதனால பிரச்சனை இல்லை. நம்ம அப்போ வந்து கோலம் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை விட முக்கியமா சாமி கும்பிட சுத்தமா தெரியாதுங்க. 5:30 கேள்வி விட்டாங்கன்னா எனக்கெல்லாம் எதுக்குடா 5:30 எந்திரிக்கிறோங்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேட்டரிங் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாதுங்க. 3:30 எந்திரிச்சிடணும், 3:30 ஆரம்பிச்சாதான் காலையில 6:30 டிஃபன் கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவாரு, எந்திரிமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ரேஷியோஸ் இப்படிதான் அளவு எடுக்கணும், இந்த அளவு போட்டாதான் இந்த அளவு நல்லா இருக்கும், இவ்வளவு ஆயில் தான் ஊத்தணும், இவ்வளவு முந்திரி பருப்பு தான் போடணும் பொங்கல்னா அப்படின்னு ஒவ்வொரு ரேஷியம் சொல்லி அதை சாப்பிட வச்சு அந்த டேஸ்ட வந்து எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஃப்ளேவர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தது என்னோட மாமனார் தாங்க. அதனாலதான் அவர் பேர்ல ஸ்ரீ சந்திரவீர் கேட்டரிங்னு அவர் மறக்க கூடாது. என்னைக்குமே நம்ம நன்றி உணர்வுங்கிறது அதிகமா இருக்கணுங்க வாழ்க்கையில. அந்த உணர்வு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம சக்சஸ் தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டா இருக்கணும் எப்பவுமே, நம்மளோட ப்ராப்ளம்ஸ்ல கூட நம்மளோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டோம்னா எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதுல ஜெயிச்சிடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 30 பேருக்கு சமைக்கும் போது நானா போய் டூர் போறாங்க, நானா போய் வழியே விழுந்துட்டேன், அண்ணா எப்படியாவது ஆர்டர் கொடுங்கண்ணா செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரிம்மா செஞ்சு கொடுங்க, நல்ல டேஸ்டால செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனா அவங்க டூர் போறது 4 மணிக்கு, நான் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கணும், 11 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சாதான் 4 மணிக்கு கொடுக்கணும். பார்த்தா அது பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் போட்டு கொடுக்கணும், ஏன்னா அவங்க யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டு போவான். ஆனா சாப்பிட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட். அவர் அடுத்த ஆர்டரே 100 பேருக்கு கிரவ பிரைஸ் ஆர்டர் கொடுத்தாரு. எனக்கு வந்து நான் போயிட்டு ஒரு கேட்டரிங்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரோ என்ன சொல்றது, ஒரு போஸ்டரோ ஒரு பேனரோ இல்ல ஒரு போர்டு கூட வச்சதில்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. அது எப்படி டெவலப் ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. 100 மெம்பர்ஸ் சொன்னாருங்க. அந்த 100 மெம்பர்ஸ் சமைச்சு கொடுத்ததுல ஒரு கோயில் ட்ரஸ்டி மேனேஜர் இருந்தார், அவர் பார்த்துட்டு இந்த வருஷம் அன்னதானம் பண்றதுக்கு நீங்க ஒரு 500 பேருக்கு சமைச்சு கொடுங்க. பாத்தீங்கன்னா பாத்திரம் கிடையாது, வீட்டுல வச்சு சமைச்சிட்டு இருக்கோம், இடம் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஆண்டவன் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது விட அவரே கொடுத்துருவாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சா மட்டும் போதும் அந்த விட தானா வந்துடும். பாத்திரம் எடுத்து, வாடகைக்கு எடுத்து, அடுப்பு எடுத்து அப்படி சமைச்சு அந்த 500 பேர் குவான்டிட்டி ரேஷியோஸ் போட்டு சமைச்சு கொடுக்கும் போது சூப்பரா அமைஞ்சிருச்சுங்க. அந்த காட்ஸ் பிளெஸிங்னு ஒண்ணு வேணும். அதே மாதிரி மாமனார் கூட இருந்தே சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க, அவர் கூடவே இருக்காரு. அந்த ஃபீலிலேயே தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். அதை சமைக்கும் போதும் சரி, எல்லாம் அந்த அந்த ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு, 100% இருக்கு. பக்காவா சமைச்சு கொடுத்துட்டோம், ஆனா 2 நாள் எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு டயர்டு. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல எவ்வளவு மர்க்கர் உமன் போடணும் அந்த மாதிரிலாம் தெரியாது. பாத்தீங்கன்னா அந்த இயர் புரட்டாசி சனிக்கிழமை, இன்னைக்கு ஒரு ஒரு அற்புதம் பாருங்க, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்க. நாங்க மொண்டிபாளையம் பெருமாள் கோயில், நீங்க எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூர் மொண்டிபாளையம் பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயில வந்து நாங்க டெண்டர் எடுப்போம். அதாவது வீக்லி 10,000 லட்டு சேல்ஸ் கொடுப்பாங்க. அந்த 10,000 லட்டு போடுறது வீக்லி, மந்த்லி பாத்தீங்கன்னா அந்த புரட்டாசி 6 வாரம் பாத்தீங்கன்னா 50,000 லட்டு போட வேண்டி வரும். அது போக இன்னைக்கு சனிக்கிழமை அன்னதானம் போட்டிருப்போம். அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு போட்டிருப்போம். 1,500 கிலோக்கு மேல ரைஸ் போட வேண்டி வந்திருக்கும். அது நான் கேட்டரிங் 2016 ஆரம்பிச்சு அந்த இயரே எனக்கு அந்த டெண்டர் கிடைச்சிச்சு.
மிகப்பெரிய எனக்கு சவாலாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருந்துச்சு, நம்ம டெண்டர் போட்டோடனே அவரோட பையன் அவரோட மருமக செய்கிறாங்க நல்லா செய்வாங்கன்னு கொடுத்துட்டாங்க. டெண்டரில் போதுவாக காஸ்ட் வைஸ் தான், 10 பைசா யார் கம்மியாக போட்டிருக்காங்களோ அதுதான் லோவஸ்ட் காஸ்ட்டில் தான் எடுக்க முடியும். கோயில் விசேஷத்தில் போய் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாலாம் இருக்காது, அது வந்து நமக்கு எவ்வளோ இருக்குமோ அதுதான் அந்த இதில் தான். ஆனால் அந்த டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது மிகப்பெரிய சவாலான விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சவாலையும் ஆண்டவ புண்ணியத்தில் ஜெயிச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணோம். அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 சக்கரை பொங்கல் இறக்கணுங்க. ஒரு 25 கிலோ ரைஸ்னா அதுக்கு ஆஃப் த ரேஷியோ வந்து பாசிப்பருப்பு போடணும், போட்டுட்டு அதுக்கு டபுள் த ரேஷியோ வந்து வெல்லம் போடணும். அப்போ யோசிச்சுக்கோங்க, அந்த உருளி பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் 3 பேர் சேர்ந்து உள்ளே உட்காரலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய உருளி. அதுக்கு ஆப்போசிட்டில் 2 சட்டுவம் போடணும். சட்டுவம் மீன்ஸ் ரொம்ப லாங்காக ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை உள்ள விட்டு திருப்புற, நான் ஒரு சுத்து திரும்பிட்டா அது திரும்பவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டைட் ஆகுது, அதாவது அந்த ரைஸு அண்ட் பாசி பருப்பு அந்த வெள்ளம் ஆட் ஆகும்போது டைட் ஆகும். ஸோ அப்போதான் நினச்சிக்கிட்டேன் நம்ம செய்கிற வேலை ஈஸி கிடையாது, அதோட டெக்னிக்கல்ஸை நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும் டெக்னிக்கல்ஸ். அப்போது சில விஷயங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட நிறைய டெக்னிக்கல் சைடு இருக்குங்க. அதில் நம்ம நினைக்கிற மாதிரி சமையல் வந்து ஈஸி இந்த ஏன் வந்து பெரிய பெரிய இதில் வந்து மாஸ்டர் செஃப் ஜென்ஸாக இருக்காங்கன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. உமனால் செய்ய முடியாது கிடையாது, சில வெயிட்டான பொருளை தூக்க முடியாது, சில விஷயத்தை நம்ம தூக்கி போட்டு பரட்ட முடியாது அவ்வளோதான் ஒழிய. ஆனால் நம்மளால் மென்டலி நம்ம பயங்கரமான ஸ்ட்ராங் பர்சன்ஸுங்க. அதுக்கப்புறம் அதையும் எப்படி திருப்புறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தது, நான் திருப்பி கற்றுக்கிட்டேன். அதுக்கு 3 சட்டுவம் போட்டு லெஃப்ட் ரைட்டு பேக்குன்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து திருப்பி அந்த சக்கரை பொங்கலையும் அல்வா மாதிரி வாயில விழுந்தா அப்படியே உள்ள விழுகிற அளவுக்கு செய்ய கத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு அது இப்போ வந்து ஒரு தனியா ஒரு மண்டபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்காரோ சேம் அதே ப்ராசஸ் தாங்க. கல்யாணத்துல பந்தல் முதல் பந்தி வரை மற்ற இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம் போட்டோகிராஃபர் ஷேர் பண்ணிருங்க, ஆனா கேட்டரிங்கை பொறுத்து அப்படி சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும், ஒரு சப்ளையரு ஒரு லேடிஸ் கிளீனிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொருள் இன் ஸ்டாக் இருக்கிறதாகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டியாக அண்ட் கிளென்லினஸ்ஸை நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்ம கிளீனாக இருந்து செஞ்சும் போது தான், ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறாங்கன்னா உடனே க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்துருங்க உடனே. அப்பப்போ ஒரு ஆனியன் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில டைம் கருப்பு கருப்பாக கையில் எல்லாம் ஒட்டும். அப்போ அது 100 கிலோ 500 கிலோன்னு உருட்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் கருப்பு கருப்பாக ஒட்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே வாஷ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய கிளென்லினஸ் ஐடியா. அதே மாதிரி நாங்கள் வந்து எஃப்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்து தாங்க பண்ணிட்டுருக்கோம். அதில் இப்போ அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் ஃபாஸ்டாக்னு அட்வான்ஸ் ட்ரைனிங்கு அப்பப்போ அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரைனிங்கை எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கும் சேர்த்து அந்த ட்ரைனிங் எடுக்க வச்சு எப்படியெல்லாம் செஞ்சால் மக்களுக்கு நல்லதாக நடக்குமோ, கிளீன்லினஸ் டேஸ்ட்டு குவாலிட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க, அன்பாக செய்யணுங்க, சந்தோஷமாக செய்யணும். எல்லாரும் நினைக்கலாம் நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க சமைக்கிறேன், யூடியூப்ல டிப்ஸ் பார்த்து சமைச்சேன் ஆனால் அந்த டேஸ்ட் வரலன்னு. சும்மா வீட்டுக்கார கேட்டாரே வேண்டாம் வரப்போ ஏதோ வணக்கி கொடுத்துட்டோம்னாலும் நல்லா இருக்காதுங்க. நம்ம என்னைக்கும் அன்பும் அக்கறையும், அதாவது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும், அந்த சாப்பாடு நம்ம நல்லா சாப்பிடணும் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது வரும். அது கஸ்டமரு நான் பார்க்கறதுல ஒவ்வொருத்தரையும், நான் எங்கள் வீட்டு கல்யாணம்னா எப்படி செய்வேன், என் வீட்டு வளகாப்புனா எப்படி செய்வேன், என் வீட்டு சீமந்தம்னா எப்படி செய்வேன், என்னோட குழந்தை பர்த்டேனா எப்படி செய்வேன், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நின்று ஆர்கனைஸ் பண்ணுறது பண்ணிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் வந்துருச்சு, கொரோனா வந்தோடனே அப்போவும் என்னென்னா இந்த டெக்னிக்கல் சைடெலாம் நான் போனதே இல்லைங்க மேடம். ஏன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுனால வாட்ஸ்அப் பார்க்குறக்கே நேரம் இருக்காது, பசங்க தான் பார்ப்பாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ஐடியெலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ சுந்தரம் சார் சொன்னதுனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், டிபியெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா கோவிடில் வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணோம், என்னடா இப்படி இருக்குது. அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்கு அது வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா ஏதாவது செஞ்சீங்கன்னா கொடுத்தீங்கன்னா மாமி நல்லா சாப்பிடுவோம், சரி ரைட்டு போடலாமே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை போட்டங்க. அது பார்த்தா அவங்க 50, 100 குவான்டிட்டி போயிட்டே இருக்கு. இப்போ இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கான்றது அந்த கோவிட் கொரோனா தான் எனக்கு கத்துக்கிடுச்சு. அந்த கொரோனா காலத்துல கத்துக்கிட்டது அளவே இல்லைங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்ம எந்த இதுவும் பண்ணாம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியும், நம்ம கேட்கறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்து குவாலிட்டி நல்லா இருந்து அடுத்த நாள் அவன் வயிற்றுக்கு ஒரு தொந்தரவு பண்ணலன்னா 100% நம்மகிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம். அதுதான் உண்மை. இன்னைக்கு சாப்பிட்றதோட முடியாதுங்க நம்ம பிரச்சனை, அடுத்த நாள் அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த வரைக்கும் நம்ம இருக்கு. அந்த மாதிரி எந்த இது இல்லாமல் குவாலிட்டியாக சமைச்சு கொடுத்துட்டோம்னா 100% நம்மளுக்கு கேட்பாங்க. அந்த இது வந்து இந்த கொரோனா வந்துட்டு அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன்,
என்ன நம்மளுக்கு டெக்னிக்கலா ஒண்ணுமே தெரியல, என்னடா பண்ணலாம், யூடியூப் சேனல் ஏதாவது ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் எதிர்த்தியா சுந்தரமண்ணாவை பார்த்தேன். ஆண்டவன் பாத்தீங்கன்னா எதுக்காலே கொண்டு வந்து அல்வா கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்ற மாதிரி சுந்தரமண்ணாவை பார்த்தேன். அவரு வந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் லைவ் வரேங்க, நீங்க பாத்தீங்கன்னா 555 கிளப்ல தான் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் பேசும் போதே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்பீக்கரா பேசுறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய வரம் இல்லையா? கண்டிப்பா தானே தாரணி மேம். ரொம்ப அழகா எப்படி வந்து கேக்குறவங்களை வந்து இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல நீட்டா கரெக்டா கொண்டு போயிட்டே இருக்கீங்க, ரொம்பவே நல்லா பேசிட்டு இருக்கீங்க. சோ நீங்க சொன்னீங்க மேம் இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து நீங்க என்ன சொல்றது, அதெல்லாமே வந்து கஷ்டங்கள், உண்மையான கஷ்டங்களை கூட நீங்க வந்து பாசிட்டிவா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் அந்த காலையில எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய டெண்டர் எடுத்தோம்னா நம்மளுக்குள்ள இருக்க ஒரு பயம், பண்ண முடியுமா, பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வெறி கண்டிப்பா இருக்கும், பட் பண்ண முடியுமா அந்த ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அது கண்டிப்பா ரொம்ப பாசிட்டிவா அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க மேம், ரொம்பவே நல்லா இருக்கு கேட்கவும். சோ நீங்க சொன்னீங்க மேம் அந்த டெண்டர் எடுத்தோம் அப்படிங்கறது, அது வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் மேம். அப்ப அந்த எடுத்த நிமிஷம் சந்தோஷம் இருந்திருக்கும், ஓகே மாமனார் பண்ணிட்டு இருந்த உடனே நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற பாப்ப அந்த ஒரு பயமும் கூட வந்திருக்கும் இல்லைங்க மேம், அது எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? அது பயம்னு சொன்னானா உள்ள ஒரு வயித்துக்குள்ள உரண்ட ஓடுற அளவுக்கு பயம் இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா ஏன்னா கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம ஆரம்பிச்சு 2016 எடுத்த டெண்டர் அக்டோபர்லங்க, 8 மாசம் தான் அதுல இருந்திருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு 4 ஒர்க்கர்ஸ், ஒரு லேடிஸ், ஒரு 10 லேடிஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா அது 4 மாஸ்டர்ஸ் இல்ல 4 பேரை வச்சு செய்யற விஷயம் கிடையாது. ஒரு 4 லட்டு வந்து குறைஞ்சது, அந்த பெரிய லட்டு போடணும்னா 2000 லட்டு தான் மேடம் போட முடியும் சரிங்களா. அது 4 நாள் 10000 லட்டு போடணும், வெறும் 2 நாள்னா அப்ப எத்தனை ஒர்க்கர்ஸ் நான் அதிகப்படுத்தணும், எத்தனை பேரை விடிய முழுக்கி வைக்கணும், அந்த முழுக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் வச்சு பாருங்க. நான் இதை விட கதை பேசணும், நிறைய அவங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு பாட்டு போடணும், மெலோடிஸா பேசிட்டு இருக்கணும், நிறைய விஷயம். அவங்களுக்கு சோர்வு வரக்கூடாது, அவங்களோட குடும்பத்தோட கவலை வரக்கூடாது, நம்ம இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறோமேன்ற நினப்பு வரக்கூடாது. எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணணும். பெரிய பெரிய ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பேசுறவங்க நிறைய பேர் என்ன லேடிஸ் வந்து நிக்கிறாங்க, லேடிஸ்லாம் வந்து நிக்கிறாங்க, நின்னா என்னப்பா, நான் என் காலில் நிக்கிறேன்ப்பா, நீங்க உங்க வேலையை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடணும். அத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் கேட்டாங்க, என்ன மண்டபத்துக்குலாம் கூட்டிட்டு வரீங்க, மண்டபம்லாம் நீங்க பார்க்க விடுறீங்க. அதே ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லைங்க உங்க வைஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு மண்டபமே டேக் ஓவர் பண்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ நம்ம பாக்குற மைண்ட்ல தாங்க மேடம் எல்லாருமே, நம்ம என்ன கொடுக்குறோமோ, நான் அன்பு கொடுத்தா நீங்க அன்பு கொடுப்பீங்க, நம்ம விஷயம் நம்ம கரெக்டா நடக்கும்போது கரெக்டாவே தான் நடக்கும், அதுதாங்க மேடம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் தான் மேடம், எந்த விஷயத்துலயும் நான் நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டேன். சார் சொன்னாரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வருதுன்னு, தப்பா நினைச்சிடாதீங்க, என்ன 1 மணிக்கு வந்தா இன்னும் சந்தோஷங்க, பசங்கள தூங்கிட்டு இருப்பாங்க இன்னும் சந்தோஷம். இதே பகல்ல கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டம், நானு 9ஆம் தேதி 10ஆம் தேதி வந்துடவே கூடாது சாமியே அப்படின்னு வேணா, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி, ஏன்னா இத்தனை நாள் கொரோனால முடிஞ்சு எங்களுக்கு செம ஆர்டர் 9 10 தாங்க, 1008 கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கே எனக்கு 3-4 மணி ஆயிடுச்சு. 10ஆம் தேதி அப்படியே கொலக்கட்டை பிடிச்சிட்டே கிளப் ஹவுஸ் கேட்டிருந்தேன், யாராவது ஏதோ பேசுறது ஒரு பிட்டு போட்டாங்கன்னா ஏதோ டிப்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்ததுங்க மேடம். வானதி சீனிவாசன் மேடம் பேசினாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில, நான் கரெக்டா எந்த ஜூம் அப்ளை பண்ணா சார் வராரு. நான் ஒவ்வொருத்தரையும் நான் நினைப்பேன், சார் வருவாரான்னு, கரெக்டா வராரு சார். அவருக்கு உண்மையாவே எங்கிருந்தோ அதிகரிய சக்தி தாங்க மேடம் இருக்கு. எப்படி திடீர்னு ஒரு மனுஷனால இதுல இருக்கும், நான் சும்மா அந்த டிபி போட்டு சும்மா அப்படியே கோவஸ்ட் மாதிரி இருக்காங்க அப்படின்னு தாங்க மேடம் நிஜமா நினைச்சு. ஆனா ஒவ்வொருத்தரையும் அவர் பேசுறாரு, வானதி சீனிவாசன் மேடம் வந்து சார் அன்னைக்கு நடந்த சுவாரஸ்ய விஷயம் உங்களுக்கு சொல்லணும். 4 மணி இருக்கும் காலையில, நான் அப்பதான் 2 மணிக்கு படுத்தேன், சரி ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்னு படுத்தேன். கடைசியில் பார்த்தா 4 மணிக்கு ஒரு ஹேக்கர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, ஒரு 4-5 பேர். அது என் பேரில் வந்துட்டாங்க, என் ஃபோட்டோ வச்சு உள்ளே வந்து நம்ம அட்மின் டீம் யாரோ சார் அண்ணன் தான் வரான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே டக்குன்னு அவங்க வேலையை காட்டிட்டாங்க, அப்படியே அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு 2 நிமிஷம் ஓகே. அவங்க அடுத்த மூமெண்ட் போகிறதுக்குள்ளே எனக்கு நியூஸ் வந்துச்சு, நான் உடனே ஜூம் காலில் போய் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ஒரு வீடியோ வந்து ரன் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம நண்பர்கள் பண்ண ஒரு விஷயம் ரைட்டுண்ணா. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, சரி ரைட் ஓகே, ரொம்ப நிஜமும் நேரமே சரியில்லை,
ஓகே ஒரு ரேஸ் கோர்ஸ்ல போய் ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே கார் எடுத்து வாக் போறதுக்கு போறேன். ஏ தலைவர் பவானி சீனிவாசன் வராங்க, இது அன்எக்ஸ்பெக்டட், தெரியாது. அது பவானி சீனிவாசன் பார்த்த உடனே ஒரு வணக்கம் போட்டேன், மேடம் வணக்கம் அப்படின்னா நீங்க அப்படின்னாங்க. மாஸ்க் கரெக்டா, ஓ சுந்தர் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்காங்க. ஓ சந்தோஷம், நான் பார்க்கலாமான்னாங்க, காட்டுறேன்னாங்க. அப்ப நான் கூப்பிட்டு பேசுறேன், நான் சேர் அப் பண்றேன்னு பேசினாங்க. அதெல்லாம் வந்து கோ இன்சிடென்ட். ஆக்சுவலா கரெக்டா எங்க டீம் 6 பேரும் அந்த ஃப்ரேம்ல இருந்தாங்க இன்னைக்கு, கரெக்டா. அது நீங்களும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து சில என்னுடைய ஸ்ட்ராங் பிலீவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கரெக்டா ஒரு எண்ணங்கள் நல்லா இருந்தா பிரபஞ்சம் நம்ம கூடயே வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா நான் எப்படி உங்களை வந்து அந்த ஏன்னோ டாக்கத்தான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணுமா? ஓ ஆமா ரைட்டா, அதுல உங்களை கூப்பிடணுமா, நீங்க வந்து பேசணும். இதெல்லாம் பிரபஞ்சம் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணது எல்லாமே, அதெல்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா நடக்கும். அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துல உங்களை பார்த்ததுல, சரிங்களா? நீங்க உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த ப்ரோக்ராம்ல, இன்னும் ஞாபகம். அது மட்டும் எனக்கு என் சார்பா வந்து திவ்யாவுக்கும் தாரணைக்கு சொல்லிடுங்க, ஏன்னா அவர் ரொம்ப பாவம் மேடம். அண்ணான்னு கூப்பிடணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையா கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்ல, நான் என்னைக்கும் அவர் அண்ணனாதான் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் நேர்ல வந்த மாதிரி நான் ஒரு ஏபிள் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேங்க. அப்பதான் அண்ணாவை பார்த்தேன். அங்க வந்து அவர் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அப்ப பார்த்த உடனே சொன்னாரு, இந்த பொண்ணு அதுல சேர்த்துக்கோமா அப்படின்னாரு. இந்த பொண்ணு அதுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எதுலடா சேர்க்கறது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல சேர்த்துக்கோங்க, அதுல சேர்த்துக்கோங்க அப்படிதான் அவர் சொன்னாரு. அப்ப எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்புறம் அவர் நான் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், எதுலங்க சேர்க்கறீங்க என்கிட்ட சொல்லி அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டு அப்புறம் அவரே சொன்னாரு. போன் பண்ணிட்டேன் நைட்டே, ஏன்னா ஆர்வம் தாங்கல. நம்ம கொஞ்சம் ஆர்வ கோளாருங்க, ஆர்வம் ஜாஸ்தி. அதனால நைட்டே அன்னைக்கு சாயங்காலமே கூப்பிட்டேன், சார் என்னங்க சார் இது எதுல சேர்க்கறீங்கன்னு சொன்னீங்களா, அந்த எந்த விஷயம்னு சொல்லிடுங்க. அப்ப சொன்னாரு, அப்பதான் சொன்னாரு, உமன் பவர் தமிழ்நாடுன்னு ஒரு இது இருக்குமா, வெப்சைட் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. ஓகேங்க சார், கண்டிப்பா பண்ணிடுறோம். அப்ப சொன்னாரு, நிறைய மீட்டிங்ஸ் போட்டாங்க எனக்கு, எல்லா மீட்டிங்ஸுக்கும் நான் அட்டன் பண்ணேங்க. இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கிற ஆப்ஷன்லாம் இருந்தாலும் நம்ம தூக்குனா யாரோ ஒருத்தர் பேசிடுவாங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. எனக்கு வந்து எங்க வீட்டுல சொல்லி கொடுத்த 3 விஷயத்த நான் இன்னைக்கு ஃபாலோ பண்றேங்க. ஒபே ஃபார் த எல்டர்ஸ், அதாவது ஒபே அண்ட் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்தே ஆகணும். ஒருத்தர் சொன்னா அதை தயவுசெய்து கேட்கணும். அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி, இந்த டிசிப்ளின், இந்த 4 விஷயத்த எங்க அம்மா நிறுத்தி சொல்லி கொடுத்தாங்க. எப்பவுமே பெண்களுக்கு மத்த விஷயம் சொல்லித்தரல, சாப்பிடுற விஷயத்தை தவிர சமைக்கிற விஷயம் சொல்லித்தரலனால இந்த 4 விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்டேன், அப்பா தான் என்னோட முதல் குரு. பஞ்சுவாலிட்டினா அவரு தாங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாருன்னா 6 மணிக்கு ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த பஞ்சுவலையை எப்பவுமே கீப் அப் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம், எத்தனைதான் நல்ல பழக்கம் இருந்தா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துரும். அது அவர்கிட்ட நான் பார்த்த மிகப்பெரிய, அவரும் ஒரு குரு தாங்க. நமக்கு நல்லது சொல்லி கொடுக்குறவங்களும் ஒரு குரு தான், அவங்களோட பாடத்துல இருந்து லெசன் சொல்லி கொடுக்க ஒரு குரு. அதே மாதிரி எங்க அம்மா ஒரு குருங்க, எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன். அவங்க ரவா லட்டு முறுக்குக்கு இன்னைக்கு ஃபேமஸ் தான். இன்னைக்கு போட்டுட்டு இருந்தாங்க அந்த ரெசிபி, ஏன்னா நான் இன்னைக்கு இம்போர்ட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி. இது அவங்க ஹெல்த் இஷ்யூனால அதை பண்ண முடியல. அப்ப இந்த மாதிரி சுந்தரம் அண்ணா மாதிரி ஒரு அண்ணா அவர் கூட இல்லை, சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு யூடியூப் சேனலோ இல்லை தூக்கி விடுறதுக்கு ஆளோ கிடையாது. முடிஞ்சா உனக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஆளெல்லாம் அந்த காலத்துல கிடையாதுங்க. உண்மையாவே எதுக்கு செய்யற, எதுக்கு இந்த வேலை செய்யற, பெசாம சிவனேன்னு இருந்துக்கோ அப்படிதான் சொல்லுவாங்க மேக்சிமம் ஒரு லேடிஸ் ஏதாவது செய்ய வந்தா. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா, மாபெரும் குரு எங்க மாமனார் தாங்க. அவர் ஒரு 40 வருஷம் கேட்டுறீங்க, ஆனா அபரீதமான ஒரு மனிதருங்க, நல்ல மனிதர். என்ன ஒரு மகளா பாக்குறதாகட்டும், ஒரு யாரா இருந்தாலும் நல்ல இதா பாப்பாரு. அடுத்தது எங்க வீட்டுக்காருங்க, எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நேர்த்தியானவர். இது இப்படின்னா இப்படிதான் செய்யணும்னு சொல்லுவார். பிராண்டை வந்து ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். குவாலிட்டி 10 ரூபா சேர்த்து ரேட்டு சொன்னாலும் அந்த குவாலிட்டியை மிஸ்ஸே பண்ண மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க அன்னபூர்ணா ரேட்டே சொல்றீங்க, அன்னபூர்ணா ரேட் சொல்றேன், அன்னபூர்ணா என்னோட குவாலிட்டி இதுதாங்க. இந்த குவாலிட்டியில நான் நீங்க 10 ரூபா கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு பொருளை மாத்த வேண்டியதா வரும். அந்த என் பொருளையும் மாத்த மாட்டேன், என்னோட குவாலிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். அது கெத்தா சொல்லுவாருங்க. அந்த குவாலிட்டி எனக்கு 10 கஸ்டமர் வந்தாலும் போறோம், என்னோட குவாலிட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் 100 கஸ்டமர் எய்ம் பண்றதை விட என்னோட குவாலிட்டி மிஸ் பண்ணாம இருக்கிறதா என்னோட முதல் விஷயம்னு சொல்லிட்டு அவரோட மிகப்பெரிய இப்படின்னா இப்படிதாங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயே தான் நடப்பாரு. அப்பதான் அந்த ஏபிள் எக்ஸ்பர்ட் போகும்போது சொன்னேன், மேடம் எல்லாம் சொல்றாரு நான் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம கூட நமக்கு ஈக்குவலண்டா, அதனால நீங்க எனக்கு ஒரு வேப்பல் அடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு வேப்பல் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதைத்தான் சார் அதை சொல்லிடுங்க மேடம் அப்படிங்கிறாரு. அவரோட ஆசைய இது பண்ணணும், நைட்டு 1:30 நமக்காக இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டு இப்படி எல்லாம் இன்னைக்கு உதவி பண்றாங்களான்றதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு மேடம். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, பிரபஞ்சம் மாறிடுச்சு, யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி அதிகமாக அதிகமாக, நம்ம எல்லாருமே நல்லவங்களா ஏற்கனவே நல்லவங்க இருக்காங்க, ஆனாலும் வீட்டுல எதுக்கு உனக்கு இந்த வேலை சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்காவது உதவி பண்ண சும்மா இருமா அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படிம்பாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் மீறி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்றாங்கன்றது ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாடரேட்டர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும், பிரவீனா அக்கா அப்புறம் அக்ஷயம் சூருக்கு போய் தாரணி மாடரேட்டர், இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி பேசுறாங்க, நமக்கு பயமாயி போச்சு என்ன இப்படி பேசுறாங்க குழந்தை மாதிரி போன்ல. அப்புறம் அந்த அக்ஷயம் சூருக்கு போய் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளூவெண்டா, அப்புறம் ஸ்வாதி ஸ்ருதி ஸ்ருதி பேசும்போது அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கு, அப்படிலாம் நமக்கு வராதே, வரதுதானே வரும், என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நல்ல மாடரேட்டர்ஸ்ங்க செம்ம ஹெல்ப். என்ன நாங்கெல்லாம் 555 கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அப்பப்ப டென்ஷன் பண்ணோம், அதெல்லாம் அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் கை தூக்குறதோட சரி கேள்வி கேட்டதே கிடையாது. ஆனா சார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்ப கூட 6-8 ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவேன். நான் இந்த வீடியோ மட்டும் ஆன் பண்ண மாட்டேங்க, ஏன்னா நான் அதை சமைச்சிட்டு இருந்தா கூட அப்படியே ஆன் பண்ணி அப்படியே அந்த ஆடியோ மட்டும் போட்டுட்டு அதை கேட்டுட்டு இருப்பேன். என் ஆர்டர்ஸ் வந்து இப்பதான் கொரோனா முடிச்சு கொஞ்சம் சீசன் பிஸியா போயிட்டு இருக்கு, அதனாலதான் வேற ஒண்ணு நினைச்சுக்காதீங்க மேடம். ஓகேங்க, நோ இஷ்யூஸ், கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்களோட கேட்டரிங் சர்வீசஸ் எப்படி, நீங்க வந்து ஏரியா ஸ்பெசிபிக்ங்களா இல்ல எப்படி, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கூப்பிட்டாலும் வந்து பண்ணி? ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க மேடம், ஆல் ஓவர் வேர்ல்ட். சோ உங்களுக்கு कांटेक्ट பண்ணனும் அப்படினா எது மூலமா कांटेक्ट பண்ணலாம் அதையும் சொல்லிருக்கேன். வெப்சைட் அட்ரஸ் இருக்குங்க மேடம், www.sreechandruvayurcatering.com ஃபுல்லா இருக்குங்க. சாட் பாக்ஸ்லயே ஆட் பண்ணிருங்க மேடம். சாட் பாக்ஸ்ல ஆட் பண்ணிரேன் மேடம், சாட் பாக்ஸ்ல ஆட் பண்ணிரேன். என்னோட நம்பர் வந்து 9843033305 நம்பர். கண்டிப்பா இது ஆல் ஓவர் வேர்ல்ட், எங்க கூப்பிட்டாலுமே அந்த யூனிட்டோட போய் என்னென்ன வேணுமோ சகலமும் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்தா போதும், பொண்ணுனா பார்த்தா போதும், மீதி எல்லா வேலையும் நாங்க செஞ்சு கொடுத்துருவோங்க, சமையல் எல்லா வேலையும் A to Z பண்ணி கொடுத்துருவோம். ஈச்சனாரி விநாயகர் கோயில் இருக்கு இல்லைங்க மேடம், அதுக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 50,000 போட்டு கொடுக்குறாங்க இயர்லி, அதாவது கிட்டத்தட்ட 5 லட்டு போட்டு தருவாங்க மேடம். இந்த வருஷம் தான் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யல, கிட்டத்தட்ட ஒரு 4 செஞ்சுட்டு இருந்தோம், இந்த வருஷம் தான் செய்யல. அது உங்களுக்கு தெரியும் ரீசன்ஸ், இந்த கொரோனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க மேடம், அதனாலதான். மத்தபடி எல்லா கோயில் ஆர்டர்ஸ் மேக்சிமம் வந்து வந்துருங்க மேடம், அது வந்து அவரோட பிளெஸிங்ஸ்ல வந்து வந்துடும். அது போக கேட்டரிங்னா எனக்கு வந்து என்ன ரிவார்டு பண்ணது, இன்னும் என்கரேஜ், இன்னும் நல்லா செய்யணும், எவ்வளோ வேலை வேணா செய்யறதுக்கு ரெடி, எவ்வளோ பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் செய்யறதுக்கு ரெடி, ஸ்மார்ட் ஒர்க் கலந்து என்ன வேணா செய்யறதுக்கு ரெடின்னு செய்ய வச்சது என்னன்னா, சிந்தாமணின்னு ஒரு மண்டபத்துல செஞ்சுட்டு இருந்தோம் மேடம், அவர் விடிய விடிய ஒர்க்கு, கூட்டம் வந்துட்டே இருக்கு நைட் ரிசெப்ஷன். ரியலி சாரி டு கட் ஷார்ட், நம்ம டைம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாக்கவே இல்ல மேடம் டைம், டைம் போறது தெரியல உண்மையா எங்களுக்கு, பட் லட்டுவ ரொம்ப ஜாலியா இருந்தது. கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை விட இன்னும் வந்து இன்ஸ்பிரேஷனலான கதையை வந்து நேர்ல மீட் பண்றப்ப கேட்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம் மேம். கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர் மீட் அப்ல உங்களுக்கு மீட் பண்ணும் நான் பர்சனலா ரொம்பவே விருப்பப்படுறேன். சோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ.